துன்பங்கள் நிறைந்த த்ரில்லர் திரைப்படம் கார்பன். உங்கள் பிஎஸ் வேல்யூ ஓடிடி ஆப்பில். குமார், ஆளுநர் வந்து அவர் வந்து அவருக்கான வேலையை விட நிறைய இந்த வேலைகள்லாம் செய்யறதுனாலதான் இந்த விமர்சனங்கள் வருது அப்படிங்கிறார். நாங்க பாதுகாப்பு 253 காவலர்களை வச்சு நாங்க பாதுகாப்பு வழங்கியிருக்கிறோம் அப்படின்றாங்க. அதாவது காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கு 10 நாளைக்கு முன்னால அவருடைய பிரேயர்ல அவருடைய வாய்ஸ் சரியா இருக்கா? கரெக்டா இருக்கு, நீங்க பேசுங்க. ஓகே. அவருடைய பிரேயர் நடந்துட்டு இருக்கும்பொழுது பிர்லா மாளிகைக்கு பின்னால கிட்டத்தட்ட ஒரு 30 அடி இருக்கும் அந்த அந்த காம்பவுண்டில் குண்டு போட்டாங்க 20 நாளைக்கு முன்னால. அப்போ இதே போல அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்று அன்னைக்கு இருந்த டிஜி வந்து ஆளுநர் காந்தியை பார்த்த பொழுது அவர் அதை மறுத்துவிட்டார். ஆனால் சம்பவம் நடந்தது 10 நாள் கழித்து திரும்ப அதே சம்பவம் நடந்தது, காந்தி கொல்லப்பட்டார். இதை நம்ம இது எதுக்காக நான் இதை இண்டிகேட் பண்றேன்னு சொன்னா, ஆளுநர் இஸ் அ ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அவர் ஒரு அதிகாரின்னு ரொம்ப சரவணன் ரொம்ப ஏதோ போஸ்ட்மேன் மாதிரி தான், போஸ்ட்மேன் தான் அவங்க எல்லாம் பேச்சே அப்படிதான் பேச்சு. கொஞ்ச நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆளுநர் நான் பார்த்த வரைக்கும், நான் சின்ன வயசுல பார்த்த வரைக்கும், ஆளுநர் கார் வந்ததுன்னா எப்படம் போட்ட கார் வரும், எல்லாரும் ரோட்ல ஒதுங்கினு மரியாதை கொடுத்த காலங்கள்லாம் போய் இப்ப ஆளுநரை கண்டபடி பேசுற அளவுக்கு நான் வந்திருக்கு. அது அவரே சொல்றாரு, சரவணனே ஒத்துக்கிறாரு. நேற்று கூட இங்க இந்த விவாதத்துல சொன்னாங்க, அதாவது ஆளுநருக்கு வந்து கான்வாய்க்காக மட்டும்தான் நாங்க டிராபிக்கையே ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டாங்க. ஹிஸ் எக்ஸலன்சி மாண்புமிகு ஆளுநர் அப்படின்னு தான் கடிதம் எழுதுவாங்க. அந்த வார்த்தையை தான் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அது எல்லாமே இப்ப இருக்குதானே சார்? இப்ப இருக்கு. இப்ப 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 சரவணன் பேசினாரு, என்னெல்லாம் பேசினாரு சரவணன் இப்பவே சாட்சி. நம்ம 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 நம்மளுடைய இதுலயே பேனல்ல பேசினாரு, என்னென்னலாம் பேசுறாங்க, கண்டபடி பேசுறாங்க. அவர் பெரிய ரிப்போர்ட் நான் ஒண்ணே வந்து பதவியை வைத்து வருவது அல்ல, அவருடைய நடவடிக்கைகளை வைத்து தான் மரியாதை கொடுக்கப்படும். அதுதான் ஜனநாயகம். பேசும்போது மாண்புமிகுனு சொல்றது, மாண்புமிகுனு சொன்னா மரியாதையா? மாண்புமிகுனு வாயை சொல்லி மனசுக்குள்ள என்ன வேணா திணிக்கலாமா? என்ன பேச்சு இதெல்லாம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்பவர்களே இப்படி மட்டுமே பேசுறீங்க. அவர் நிறுத்துங்க, அவர் நிறுத்துங்க மேடம். அவர் கூட போறது நான் விரும்பல. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆளுநர் ரிப்போர்ட் அனுப்பியாச்சு உள்துறைக்கு. உள்துறைக்கு டீட்டெயிலா திரு பல்லா அவர்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பி அவங்க நடவடிக்கை எடுப்பார்கள். ஏற்கனவே 4 பேர் கொண்ட குழு அந்த இவர் ரெட்டியை கைது செய்த விவகாரத்துக்கு 4 பேரை போட்டிருக்கிறார்கள். அவர்கள் இதையும் விசாரிப்பார்கள். இதுல என்ன நடந்ததுன்னு அறிக்கை பற்றி தக்க நடவடிக்கை எடுப்பார்கள். அதை நான் முன்னுக்கூட்டிய டோக்கனை உங்களுக்கு சொல்றேன். இவங்க செய்யறது பூராமே ஆளுநர் வேற, நீங்க சொல்ற பாஜக உறுப்பினர் வேற. நீங்க பாஜக முதலமைச்சர், பழைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் என்டி ராமாருடைய மகள் இருக்காங்க, 4 பேர் அதுல போட்டிருக்காங்க. அவங்க இது என்ன நடந்ததுன்னு விசாரிக்குது. அபிஷியல் இது இல்ல, என்னதான் நடந்திருக்குங்கிறத எப்படி சார் ஒரு பாஜக உறுப்பினர் மீதுக்காக ஒரு ஒரு 4 பேர் கொண்ட கமிட்டி போட்டிருக்காங்கன்னா அவங்க இதை விசாரிப்பாங்கன்னு சொல்றது எப்படி சார் ஒண்ணா இருக்கும்? நீங்க அப்படி எடுத்துக்க வேண்டாம். அப்படி எடுத்துக்க என்ன நடந்ததுங்கிறதாவது அவங்களுக்கு தெரியணும்ல. ஆளுநர் ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. ஆளுநர் ரிப்போர்ட்ல அவர் கொடுத்திருக்கிறது என்ன சரியா? இது சாதாரண விஷயமா எடுத்துக்கணும்னு ஐயநாதன் சொன்னார். அவர் பத்திரிகையாளரா சொல்றார், சாதாரண விஷயமா இதை எடுத்துக்க முடியுமா? ஒரு வீடு இருக்கு, வீட்டுக்கு 10 அடிக்கு 50 அடிக்கு அந்த பக்கமே கேட்டு இருக்கு, வீட்டுல வந்து பெட்ரோல் கொண்டு போட்டா எடுத்துக்க முடியாது. அது இந்தியாவுல எங்க நடந்தாலும் பார்லிமெண்ட் தாக்குதல் நடந்தப்ப என்ன சொன்னாங்க? அடுத்தபடியாக மும்பை தாஜ் ஹோட்டல் தாக்குதல் அப்ப என்ன சொன்னாங்க? எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு பிரச்சனை. கவர்னர் இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அவரை யாரு அவரை யார் ரிப்போர்ட் பண்ணிருக்கோம்? டிஜிபி போயிருக்கும், ஆனா கமிஷனர் போயிருக்காரு. கமிஷனர் போயிருக்காரு முதல்ல, அப்புறம் போறாரு, அப்புறம் பேசுறாரு, அறிக்கை கொடுக்கறாரு, அதெல்லாம் வேற விஷயம். டிஜிபி தான் போயிருக்கும், டிஜிபி போகல. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு அச்சுறுத்தலாக நேரா எங்களுக்கு ஆளும் டிஜிபி பிரஸ் மீட்ல ஓபன் ஸ்டேட்மெண்டா சொன்னாரு. டிஜிபி எங்களுக்கு நேரம், அதாவது டிஜிபிக்கு நேரம் கொடுத்தா இந்த வீடியோக்களோட போய் நாங்க எங்க தரப்பு விளக்கத்தை ஆளுநருக்கு கொடுக்க தயார்னு சொன்னாரே. ஃபர்ஸ்ட் அவர் தானே பாத்துருக்கணும், கமிஷனர் பாக்குறதுக்கு பதிலா டிஜிபி எல்லாம் பாத்துருக்க வேண்டும். டிஜிபி எல்லாம் கவர்னர் பாத்துருக்கணும். யாரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்? யாரு முதலமைச்சர்?
ஒவ்வொரு வார்த்தையும் டிஜிபி சொன்னதா சொல்றேன். அதாவது ஏதாவது அவங்க வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கான்வாய் போகும்போது நாங்கள் போலீஸ் வேனை நாங்கள் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம். அந்த வீடியோவை வேற பாஸ் பண்ணுங்க, அந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு அந்த வீடியோவை வந்து ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அந்த கான்வாய் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் கான்வாயில 13 கார் போச்சு, கடைசி கார் மீது தான் வீசப்பட்டிருக்குங்கிறத ஸ்டாப் பண்ணி கொடுத்து சொல்கிறாரு. அது அந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடைய பாதுகாப்பு போலீசாருடைய முக்கியமான கடமை. அதை அவர்கள் செய்திருக்கார்கள், யாரா இருந்தாலும் செய்தாகணும். அது அவங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருப்பார்கள். இல்ல இல்ல, அச்சுறுத்தல் இருக்குங்கிறதுல எதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அச்சுறுத்தல் அவர் கவர்னர் வீட்டு வாசல்ல போய் கேக்ல போய் பெட்ரோல் குண்டு அடிக்கிறது, அவர் வந்து இல்ல அச்சுறுத்தல்ங்கிறதுக்கும் இல்ல, அவர் வந்து தனக்கு மேல ஒரு பாதுகாப்பு வேணுங்கிற, ஏற்கனவே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க, இன்னும் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதும் நம்ம எல்லாருடைய வேண்டுகோள். அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்ல. ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட் முன்னுக்கு பின் முரணா இருக்குங்கிறதுனாலதான் இன்னைக்கு டிஜிபி இப்படி ஒரு வீடியோ பிரசன்டேஷனோட ஒரு பிரஸ் மீட்டே கொடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அது சாதாரண விஷயத்திலே கொடுக்கறாங்க. கவர்னர் வீட்டுல அட்டெம்ட் முயற்சி எஃப்ஐஆர் போடல தர்மபுரம் விஷயத்துல அப்படின்னு அவர் சொல்றாரு. 70 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கோம், எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போறோம், இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன் சொல்றாரு டிஜிபி. இதுல எடுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு நடக்கிற சட்டமன்றம் அவரு தலைமையின் கீழ் நடக்கிற இயங்குற சட்டமன்றம், அவர் தான் முதலமைச்சர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க வேண்டும், அவர் தான் பிற அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க வேண்டும். சட்டமன்றத்தையே அவர் வந்து நல்லா இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொல்றாரு. அவர் தலைமையில் கீழ் நடக்கக்கூடிய ஒரு அரசின் மீது அவரே தொடர்ந்து இப்படி குற்றம் சுமற்றி கொண்டிருக்கிறாரே அப்படிங்கிற, அவர் தானே அதை கண்காணிச்சு பாதுகாப்பு இருக்கிறாரு இல்லையா, சட்டத்தை பாதுகாக்கிறவர் அவர் தானே. இந்த கேள்வி ரொம்ப நியாயமான சரியான கேள்வி. அரசாங்கம், இந்த 2 கால அரசாங்கம் இவர் வந்ததுக்கு பிறகு சட்டமன்றத்துல பொன்முடி அவர்கள் போயா அப்படின்னு சொன்னதை நம்ம எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் அவரை விமர்சிக்கிறது, அவரு அவரு அவர் கருத்து அவருக்கு தெரிந்தது, அவர் பேசுறாரு, கருத்து சுதந்திரம் அவருக்கும் இருக்கிறது, ஆளுநருங்கிற முறையில அவருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது, அவர் பேசுறார். அவர் பேசலன்னா அவர் ஒண்ணு பேசாம இருக்கணும், அல்லது அவர் அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசுறாருன்னு விட்டுரு. கலைஞரா தான் நிச்சயமா அப்படி பண்ண மாட்டார். ஆனால் கலைஞருக்கு இல்லாதனால அவருக்கு பின்னால இருக்கிற அரசு, சாதாரண திமுக இருக்கிற அத்தனை பேரும், இந்த டிவியில விவாதத்துக்கு வரக்கூடியவங்க, இன்னும் சொன்னா பத்திரிகையாளர்கள், ஒரு ஒரு சைடா பேசுற பத்திரிகையாளர்கள் எல்லாருமே தாறுமாற கவர்னரை விமர்சிக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட் டீடைல்டா ரிப்போர்ட்டு உள்துறைக்கு போயிருக்கிறது, நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள். அது என்ன நடவடிக்கை, 356 திரும்ப ஓபன் பண்ணுவாங்க, 356 அதிகாரம் கொடுப்பாங்க. நீங்களும் பாத்திருக்கீங்க தானே சார், ஒரு ஒன்றிய அரசு காரணம் சொல்லி சத்யபால் மாலிக் ஜம்மு காஷ்மீருடைய கவர்னர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு. திரு ராகுல் காந்தி அவரை பேட்டி எடுத்து போடுறாரு. அதை பற்றி யாரா பேச சொல்லுங்களேன். 40 ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். விமானம் வேணும்னு கேட்டோம், 5 விமானம் கிடைக்கல, வேற வழி இல்லாம ஆன் ரோட் போறாங்க 40 ராணுவ வீரர்கள். அதை வைத்து அரசியல் செய்தார்கள். என்ன விமானத்தை நிலையத்தை லாக் பண்ணிட்டு அந்த இறந்து போன உயிரர்களுக்கு வந்து ஒரு வீர வணக்கம் செலுத்த கூட எனக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநர் சொல்றாரு. ஒரே நிமிஷம், பாஜகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இதை பத்தி பேசுறாங்களா, பதில் சொல்றாங்களா, இல்ல சத்யபால் மாலிக் சொல்றது பொய்யா இருக்கட்டும்,
அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாமே, நடவடிக்கை எடுப்பார்களா? செய்ய மாட்டாங்க. அதாவது யாரா இருந்தாலும் அவர் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் நம்பர் ஒன். தமிழ்நாடு அவருடைய அவருடைய தலைமையின் தமிழ்நாடு அரசு இயங்குகிறது. அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது, தொடர்ந்து ரெண்டு மூணு இடத்துல நடந்திருக்கிறது. அதே போல சட்டமன்றத்தில் அவரை கெரோ பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து அவரை தார் மாற விமர்சிக்கிறார்கள். சட்டத்துல 154 இருந்து 164 வரை கிட்டத்தட்ட ஒரு 15-20 காசு அதிகாரம் கொடுக்கிறது கொடுத்திருக்கிறது. இவங்க எல்லாம் அதை மதித்து பேசுவோம்.